கார் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்ல வந்து ஒரு கார் ஷோரூம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பழைய கார்லாம் சேல் பண்றேன் கேள்விப்பட்டேன், யூஸ் கார்லாம். அது எங்க இருக்கு சொல்லுங்க ஐயா? வெங்கடா நகர் 45 ரோடு, HDFC பேங்க் ஆப்போசிட், ABC கார் கம்பெனி. எப்படி அங்க உள்ள போன எல்லா காருமே இருக்கும்? போனா எல்லா காரும் இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஃபைனான்ஸ் இதெல்லாம் முதல் கொண்டு செஞ்சு கொடுப்பாங்க ஐயா. நீங்க வாங்க ஐயா. சரி, நான் உள்ள போய் பாக்கலாமா? பாக்கலாம். ஓகே கைஸ், ஸோ அதேதான் நம்ம கேட்ட அட்ரஸ் தான் வந்து அட்ரஸ் தெரியல, ஐயா கிட்ட கேட்டிருந்தேன். எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஏபி கார்ஸ் ஒன்று தான் வந்திருக்கிறேன். ஸோ வாங்க, உள்ள நிறைய கார்ஸ் இருக்குது, இந்த வீடியோஸ்ல போய் நம்ம அதை பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாடல் பார்க்குறோம், ஷிஃப்ட்ல ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்க்குறோம். ஷிஃப்ட் ஆட்டோமேட்டிக் ZTA+ டாப் இன் மாடல் பார்க்குறோம். ஓகே, இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்க்குறோம் ப்ரோ. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ. பார்க்கலாம் ப்ரோ, சொல்லுங்க அதை பற்றின ஒரு டீடைல்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ZTA+ AMT. இது பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன், இது சிங்கிள் ஓனர், இது 2018 மாடல். ஓகே சரிங்களா, இது டாப் இன் மாடல் இது. ஸோ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டுவல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக் வரும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வரும், டச் ஸ்க்ரீன் செட்டு வரும், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே செட்டு வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் இன் மாடல்ன்றதால எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே நைட் ரன்னிங்லாம் கொடுப்பாங்க, டிஆர்எல்னு சொல்லுவாங்க, டே நைட் ரன்னிங்லாம் வரும். கீழே ஃபாக்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வரும், டைமண்ட் கட் அலாய் வீல் வரும். ஓகே, ஸோ நார்மல் வீலில் டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு, ஸ்போர்ட்டி லுக்காக கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் பார்த்தலாமா? பார்த்தலாம், இன்டீரியர் பார்த்தலாம். போக அந்த பக்கமாக வரேன். வாங்க சொல்லுங்க, இன்டீரியரில் என்னென்ன இருக்குது? இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏர் பேக் வரும், டிரைவருக்கு ஏர் பேக், கோ டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வரும், 8-inch டச் ஸ்க்ரீன் வரும். ஓகே, இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே செட் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெகனைஸ் பண்ணிக்கலாம் கால் டிரைவ் பண்ணும்போதே. ஓகே சரிங்களா, இதில் வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கலாம், சோர்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே, ப்ளூடூத்தா எஃப்எம்ன்றது சோர்ஸ் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டோரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர், இந்த ஜாஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த ஜாஸ்டிக் வச்சு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வித் ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள் கீ பார்த்தீங்கன்னா இதான் கீ, வெஹிக்கிளோட கீ. ஆமாம், சின்ன கீ வரும். இது பார்த்தீங்கன்னா இதில் லாக் அன்லாக் பண்ணிக்கலாம், கீ வந்து உள்ளே இருந்தால் மட்டும் போதுமானது. இதில் புஷ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கீ வந்து நீங்கள் போட்டு கிராங்க் பண்ணுற டைப் இல்லை, ஒன்ஸ் நீங்கள் கிளச்சு மிதிச்சுட்டு இது நீங்கள் பிரேக் அழுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலேயே ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவும் அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் மோடில் தள்ளிட்டிங்களா, இந்த நியூட்ரல் மோட் இல்லையா, நியூட்ரல் மோட்லேருந்து டி மோடுக்கு தள்ளிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிரைவிங் மோடு வந்துடும். ஃபஸ்ட் கியர்லேருந்து நீங்கள் ஆக்சிலேட் கொடுக்க அதே கியர் சேஞ்ச் பண்ணி, கியர் சேஞ்ச் பண்ணி அதுவே எல்லாமே ஃபுல்லாகவே பண்ணிக்கணும். நீங்கள் பிரேக் அழுத்தும் போது இப்படி பார்த்தீங்கன்னா, பிரேக் அழுத்த அழுத்த கியர் அதே வந்து டவுன் பண்ணிக்கும். ஓகே, நீங்கள் பிரேக் கியர் அப் பண்ணவோ டவுன் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. ஸோ இதிலே வந்து நீங்கள் லெஃப்ட்டில் அப்படி தள்ளிட்டிங்கன்னா, இந்த கியர் பேட்டர்ன் அப்படி சும்மா ரன்னிங்லேயே தள்ளிட்டிங்கனாலும் எம் மோடுக்கு வந்துடும். இதில் போட்டிருக்கு இல்லையா, எம்ன்றது எம் மோடு வந்துடும். இது மேனுவல் மோடு வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ஒன்று இருக்குது பாருங்க, இதில் நீங்கள் வந்து மைனஸ் பண்ண எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் வண்டி ஓட்டு பிரேக் அடிக்கிறீங்கன்னா மைனஸ் கியர் வந்து அதே டவுன் பண்ணிக்கும், நீ ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஓகே, கியர் டவுன் ஆகிறது எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எந்த அளவுக்கு ஸ்பீடு கொடுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி ப்ளஸ் கூட்டினா மட்டும் கியர் வந்து அப் ஆகிட்டே இருக்கும். ஓகே சரிங்களா, செட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? ஆண்ட்ராய்டு செட்டு, செட்டு வந்து இது ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் செட்டு தான் பிரதர். இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே செட்டு வரும். இதில் இதில் சிப் கொடுக்க ஜிபிஎஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜிபிஎஸ் பண்ணுறதுக்கு சிப் கொடுக்கலாம், சிப் போட்டிங்களா ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிக்கலாம் அதில். ஓகே சரிங்களா, வண்டி கூட இன்பில்ட்டாக வரது கம்பெனி செட்டு, இது மாறுதலே கொடுக்குறதால டாப் இன் மாடல்ன்றதால. பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோ ஆட்டோமேட்டிக் ஏசி, இது எதுவும் மேனுவல் ஏசி கிடையாது, ஆட்டோமேட்டட் ஏசி தான். ஓகே, ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி. சீட்லாம் எப்படி ப்ரோ? சீட் நல்லா இருக்கு ப்ரோ, சீட் பாருங்கள், கம்பெனி சீட் தான் போட்டிருக்காங்க, இது கம்பெனியில் சீட், கம்பெனி சீட் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, கட் மேட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வாங்க பார்க்கலாம். நீங்கள் ரியரில் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னாலே ரியரில் உங்களுக்கு இங்கே வர ஹேண்டில் வராது, ஷிஃப்ட் மாடலில் இங்கே ஒரு ஹேண்டில். ஓகே, ஸோ எப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்படி போய்க்கலாம், மூணு பேருன்றது தாராளமாக உட்காந்துக்கலாம் ரியரில். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆமாம் இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்கார்றதுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் வந்து டயரோட கண்டிஷன் எப்படி இருக்குது? டயர் கண்டிஷன் ஒரு கம்மியாக தான் இருக்குது, டயர் கண்டிஷன் அந்தளவுக்குள்ள டயர் மாத்திரமாக இருக்கும் எடுத்தோம். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் இருக்குது.
ரியர் வைபர் கொடுத்துருக்காங்க வித் வாஷர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ரியர் நீங்கள் வாட்டர் அங்கே நீங்கள் முன்னாடி வைப்பர் போடுறீங்களா அதே போல் நீங்கள் அந்த மாதிரி இதையும் வைப்பர் பண்ணிட்டு இதுலேயும் வாஷர் இருக்குது, நீங்கள் இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் மிரர் அப்படி ரியர் விண்டை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ரியர் டீ ஃபாகர்னு சொல்லுவாங்க, இது மழை தண்ணி படியாமல் இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபாக் பண்ணுவாங்க. முன்னாடி ஃபாக் போட்டு இந்த இடத்துல மழை தண்ணி படியாமல் இருக்கிறதுக்கு டீ ஃபாகர்னு சொல்லுவாங்க. அதை இதை போட்டு அந்த மழை தண்ணி ட்ரெஸ் படியாமல் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் இந்தளவுக்கு தாராளமாக இருக்கும். ஓகே ஸோ இந்தளவுக்கு பூட் ஸ்பேஸ் தாராளமாக இருக்கும். இது கீழே ஸ்பேர் வில் வரும் உங்களுக்கு. ஓகே ஸ்பேர் வில் அப்படியே புதுசு தாங்க, அது புதுசு தான் போல. ஆமாம் யூசேஜ் பண்ணல புதுசு, இதில் ஒரு பம்பர் போட்டு வெயிட்டாக வச்சுருக்காங்க. ஆமாம் சேஃப்டி கேப் பின்னாடி பம்பர் போட்டிருக்காங்க கஸ்டமரே. சரி வாங்க என்ன தான் ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க இந்த காருக்கு? மெயின் வந்து ஸ்க்ராட்ச் இல்லை, இது வந்து ஒரு சிமெண்ட் கலராக சில்வர் கலராக இருக்குது. இது சில்வர், சில்வர் கலர், இது சில்கி சில்வர் வாங்க, இது சில்கி சில்வர் கலர். இது மாருதி ரிட்ஸ் இது இப்போ லேட்டஸ்ட் நியூ அரைவல் வந்திருக்கங்கள்ட்ட. ஓகே மாருதியா? மாருதி ரிட்ஸ் இது. ஓகே ரிட்ஸ் வீடியோ, இது டீசல் வண்டி சரிங்களா. இது பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ஓனர், மூணு ஓனரில் இருக்க வெஹிக்கிள் இது. இது வந்து கிலோமீட்டர் பாருங்க 148 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, டீசல் வெஹிக்கிள் இது. ஓகே நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஸோ இது வீடியோன்றதில் நாலு விண்டோ பவர் விண்டோ வரும் சரிங்களா. செட்டு போட்டிருக்காங்க கஸ்டமர், செட்டு அதிலே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஆப்ஷன் தானே இந்த கார். பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, நாலு விண்டோ பவர் விண்டோ, ரிமோட் கீ வரும், சென்ட்ரல் லாக்கிங் வரும். ஓகே ஓகே செட் வந்து கம்பெனி போட ஒரு சிம்பிளான செட். ஆமாம் நார்மல் மேலே அது ரவுண்ட் ஆகுதுல, அது என்னது அது? அது நம்மளுக்கு ஆர்பிஎம் வருது இல்லையா, வெஹிக்கிள் ரேஸ் கொடுக்கும்போது ஆர்பிஎம் வரும், உங்களுக்கு ஆர்பிஎம் போகிறது அதில் பார்த்துக்கலாம். ஓ அதில் பார்த்துக்கலாம். அதில் ஏசி பொறுத்த வரைக்கும் ஏசி நல்லா இருக்கு, ஏசி கண்டிஷன் கூட நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல கால் வைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம் அந்த அளவுக்கு தாராளமாக நீர் ரூம் அந்தளவுக்கு தாராளம் கிடைக்குது. ஃப்ரண்ட்ல உட்காரங்க ஒரு வயசானவங்க உட்காரனாலும் ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்தளவுக்கு நீர் ரூம் கொடுக்குறாங்க. ஓகே அதுமாதிரி நாலு பவர் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி, நாலு விண்டோ பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த சைடு வாங்க. டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு? நாலு டயர் புதுசு பிரதர், போட்டோ 2 மந்த் ஆகுது, டயர் பார்த்தீங்களா தெரியும் புது டயர் நாலுமே. ஓகே ஓபன் பண்ணுங்க. சீட் கவர் போட்டிருக்காங்க, வெல்வெட் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இது மூணு பேருக்கு வர்றதுக்கு தாராளமாக இருக்கும். இது வண்டி நல்லா ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே நல்லா ஆஃப் ரோடு ஓடுற அளவுக்கு நல்ல வெஹிக்கிள் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா வீல் பேஸும் நல்லா பெரிய டயரை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே பின்னாடி போட் ஏரியா ஓபன் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தாராளமாக. இது நீங்கள் லக்கேஜ் வைக்கணும்னா இதையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதுமாதிரி எல்லா காரணமே இந்த ஆப்ஷன். ஆமாம் இது 60-40 split சீட் கொடுத்துருக்காங்க. எந்த சீட் வேணுமோ அது வேணுமோ அது சீட்டை மட்டும் மடிச்சுட்டு லக்கேஜ் பண்ணிக்கலாம். அது ஜாக்கி அது? ஆமாம் உங்களுக்கு ஜாக்கி, உங்களுக்கு வீல் ஸ்பேனரில் அங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஸ்டெப்னி இருக்குமா அந்த கார்? ஆ வெஹிக்கிள் ஸ்டெப்னி கீழே இருக்குது. ஸோ எல்லா காசுமே ஸ்டெப்னின்னு? ஆமாம் 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 ஸ்பேர் வீல் கண்டிப்பாக வந்துடும். ஓகே எங்கள்கிட்ட ஸ்பேர் வீல் கொடுக்குற வெஹிக்கிள் வர வெஹிக்கிள் இல்லைனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர் வீல் ஜாக்கி டூல் கிட் எல்லாமே கம்பல்சரி கஸ்டமர் டெலிவரி இருக்கும்போது கையில் கொடுத்துருவோம். எல்லாமே லைட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எப்படி இருக்கு புரியல பிரதர்? லைட்லாம் நல்லா இருக்கு பிரதர், எல்லாமே எல்லாமே ஒர்க்கிங் தான் நல்லா இருக்கு. டிடிஐஎஸ்னா என்னது ப்ரோ? டிடிஎஸ்னா டீசல் பிரதர் இதுக்கு. ஓ அப்படியா? ஆமாம் சரி காரை பற்றி ஃபைனலாக ஒரு டீட்டெயில் சொல்கிறேங்க. இது மாருதி ரிட்ஸ் விடிஐ, இது விடிஐ வேரியன்ட்டு 2011 மாடல். இது பிவை ரிஜிஸ்ட்ரேஷன், 1,48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது மூணு ஓனர் வெஹிக்கிள் டீசல். எங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 285,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். 285,000 2011 பண்ணிக்கலாங்க, அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாம் எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியாது அரேஞ்ச் பண்ணலாம்? மேக்ஸிமம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லாக்ஸ் வரையும் லோன் வாங்கிக்கலாம். 85,000 கட்டினா மிச்சம் நம்மளை வெஹிக்கிள் எடுக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்? அது என்ன கார்? அது ஒயிட் கலர் இருக்குதுல்ல? ஆமாம் டிசைர் டூ ரேஸ்னு சொல்லுவாங்க அது. என்னென்ன பவர் விண்டோ கொடுப்பாங்க
நெக்ஸ்ட் பார்த்தீங்க செட் போட்டுருக்காங்க, கம்பெனி செட் போட்டுருக்காங்க. அதுல ஏசி பவர் ஸ்டேரிங் வரும். ஏசி சின்னஸ் நல்லாவே இருக்கும், கூலிங் நல்லாவே இருக்கும், நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூலிங் நல்லா இருக்கு. வண்டி நல்லா தெளிவா இருக்கு, பூட் ஸ்பேஸ் நல்லா தாராளமா இருக்கும். பின்னாடி மூணு பேர் நல்லா உட்காரலாம் தாராளமா. டியர்ல பாத்தீங்கன்னா மேனுவல் விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஸ்டிக் நம்ம ரொட்டேட் பண்ண அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த சீட் கவர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு, ஏன்னா சீட் கவர் ஒரு நல்ல கண்டிஷன். ஆமாம், சீட் கவர் மாற்றின கண்டிஷன் அவசியம் இல்லை, நல்லா இருக்கு சீட் கவர். டயரோட வேல்யூ எப்படி இருக்கு? டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு பிரதர் உங்களுக்கு. 70% டயர் இருக்கு, டயர் இருக்கு. பூட் ஓப்பன் பண்ணுற பாருங்க. நல்லா பெரிய ஏரியால. ஆமாம், பூட் ஸ்பேஸ் அந்தளவுக்கு நல்ல பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, தாராளமான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது செப்பரேட்டாக எவ்வளோ கேஜினாலும் பின்னாடி ஏரியில் பூட்டில் வச்சுக்கலாம். சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம்.